மரணம் என்பது இறந்து கொண்டிருப்பவரை தவிர அனைவருக்கும் துன்பத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தும். நீங்கள் வழியில்லா மரணத்தை பெற விரும்பினால் வாழ்க்கையில் பொய் கூறுவதை தவிர்க்க வேண்டும். கடவுளின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்போருக்கு வழியில்லா மரணம் நிகழும் என்று கருட புராணம் கூறுகிறது. இழிவான வாழ்க்கை வாழ்பவர்கள், வஞ்சம் நிறைந்தவர்கள், திமிர் பிடித்தவர்கள், எளியோரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்பவர்கள், மக்களை மதிக்காத மடையர்களுக்கு மிகவும் வேதனையான மரணம் காத்திருப்பதாக கருட புராணம் கூறுகிறது. கற்பழிப்பு, கொலை போன்ற கொடூர குற்றங்களை செய்பவர்கள் மிகவும் வேதனையான மரணத்தை அடைவார்கள். அத்தகையோரை அழைத்துச் செல்ல யமதர்மன் பூமிக்கு வரும்போது அவர் மிகவும் மோசமான மனநிலையில் இருப்பார் என்று கூறப்படுகிறது. வலி மிகுந்த மரணத்தை இறப்பவர்கள் இறப்பதற்கு சற்று முன்னதாகவே அதை காண்பார்கள். மந்தமான பேச்சு, மூளை அதிர்ச்சி, வறண்ட வாய், அதிகரித்த இதய துடிப்பு, இதைத் தொடர்ந்து தீவிர வலி மற்றும் இறுதியாக மரணம் என்று கருட புராணம் கூறுகிறது. சிவபுராணத்தில் ஒரு நபர் எப்போது இறப்பார் என்பதற்கான அறிகுறிகள் கூறப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நபரின் உடல் சிவப்பு திட்டுடன் வெள்ளி நிறமாக மாறினால் அந்த நபர் 6 மாதத்திற்குள் இறந்து விடுவாராம். ஒரு நபர் தன் வாசனை மற்றும் தொடு உணர்வை இழந்துவிட்டால் அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று கூறப்படுகிறது. மேலும் அந்த நபர் சூரியனின் வெப்பத்தை பார்க்கவோ உணரவோ முடியாவிட்டால் அவர் விரைவில் இறந்து விடுவார். ஒரு நபர் எல்லாவற்றையும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பார்க்க துவங்கினால் அந்த நபர் விரைவில் இறந்து விடுவார். மேலும் அவரது இடது கை நிறைய இழுக்கிறது என்றால் அவர் மிக விரைவில் இறந்து விடுவார். ஒரு நபர் தனது நிழலை ஒரு கண்ணாடியில், எண்ணெயில் அல்லது தண்ணீரில் தெளிவாக காண முடியாவிட்டால் அந்த நபர் விரைவில் இறந்து விடுவார் என்று கூறப்படுகிறது. அவர் இறப்பதற்கு சற்று முன் தன் நிழலை கூட அவரால் பார்க்க முடியாது. ஒரு நபருக்கு நட்சத்திரங்களையோ சந்திரனையோ பார்க்க முடியாவிட்டால் அவர் விரைவில் இறந்து விடுவார் என்று கூறப்படுகிறது. இது தவிர அவர் நீலத்திற்கு பதிலாக வானத்தை சிவப்பு நிறமாக பார்த்தால் அவர் விரைவில் இறந்து விடுவார். மரணத்தை எப்படி எளிமையாக்குவது என்று பகவத்கீதையில் கூறியுள்ளதை மேற்கொண்டு பார்க்கலாம். இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு நபர் அதிகமாக பேசுவதை நிறுத்த வேண்டும். அவர் தனது முழு நேரத்தையும் கடவுளை நினைப்பதில் செலவழித்து பகவானுடன் ஆன்மீக மட்டத்தில் இணைய வேண்டும். நீங்கள் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே நல்ல கர்மாக்களை செய்து உங்கள் முழு வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த அனைத்து கெட்ட காரியங்களையும் ஓரளவிற்கு சமன் செய்ய வேண்டும். இறப்பதற்கு சற்று முன்பு ஒரு நபர் தன் அன்புக்குரிய அனைவரையும் அழைத்து அவர்களுடன் பேச வேண்டும். அவர் தன் குடும்பத்தில் இருப்பவர்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறார், ஏன் அவர் மரணத்திற்கு குடும்பத்தார் வருந்தக்கூடாது என்று அவர் சொல்ல வேண்டும். அவர் கடவுளின் வீட்டிற்கு செல்கிறார், எனவே மற்றவர்கள் வருந்த தேவையில்லை. ஒரு நபர் தான் விரைவில் இறக்கப் போகிறார் என்று தெரிந்திருந்தால் அவர் அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது விரைவில் வந்தால் கடவுளுடன் சண்டையிடக் கூடாது. நீங்கள் எவ்வளவு விரைவில் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது அவ்வளவு மென்மையாக இருக்கும். இறுதியாக பரலோக வாசஸ்தலத்திற்கு புறப்படுவதற்கு சற்று முன்பு அவர் அநீதி இழைத்த அனைவருக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது அவரது கர்மாவை சிறந்ததாக்கும். அவர் நிம்மதியாக மரணத்தை அடைவார்.